வணக்கம். இந்த வாரம் பேச ஆரம்பித்தது வந்து முக்தி முன்னறிவுனா என்னன்ற விஷயத்தை சிந்திக்க ஆரம்பித்தோம். முக்தி முன்னறிவு, ஒவ்வொரு உயிர்களுக்கும் உள்ளேயே ஒரு திசை காட்டி உண்டு. இந்த திசை காட்டி இருப்பது வந்து இருப்பதனால தான் வந்து நமக்கு வந்து அறம்ன்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்குது. அந்த திசையை நோக்கி போகணும், ஆகிற ஒரு திசை, அந்த திசையை நோக்கி தான் நம்ம எல்லாருமே போய்கிட்டு இருக்கோம். எல்லா உயிருக்கும் அதனால் அந்த முடிவு இருக்குன்றத விஷயம் தெரிகின்றது. எதற்காக உயிர்களுக்கு உயிர்தல் வேண்டும், அதாவது நகர்ச்சி வேண்டும்ன்று பார்க்கும் பொழுது அவை எல்லாமே வந்து ஒன்றை குறித்து நகர்கின்றன. இப்போ இதை நம்ம வாழ்க்கையில் எப்படி பார்க்குறோம்னா, எல்லா விஷயத்துலேயும் கோல் செட்டிங்கிற ஒரு இதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கோல் செட்டிங் என்னத்துக்குன்னா, ஒரு முடிவை நம்ம முடிவு பண்ணிட்டு வச்சுட்டு அதை நோக்கி நகர்றோம். எதெல்லாம் வந்து அந்த முடிவுக்கு எதிர் திசையில் இருக்கோ அதெல்லாம் வந்து ஆக விடாமல் தடுக்குதோ அதெல்லாம் வந்து அந்த கோல் செட்டிங்க்கு ஆகாததுன்றத நம்ம உள்வாங்குறோம். இப்போ இந்த கோல் செட்டிங் இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு உயிரை வந்து பரிணாமம் அடைகின்றது. இருக்கின்ற நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போவதற்கு அதுதான் வந்து அதில் வழியாக வச்சு போய் சென்று கொண்டு இருக்கின்றது. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது தற்செயலாம் என்ன கேள்வி வரும் பொழுது, இவை அனைத்தும் தற்செயல் அல்ல, காரண காரிய அடிப்படையில் தான் வந்து இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்பதை பார்த்தோம். இப்போ அது தற்செயலாக இருந்துச்சுன்னா நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு திக்கற்ற நிலையாகிரும். ஆனால் இப்போ உயிர்கள் இருப்பது வந்து திக்கற்ற நிலையில் இல்லை, அவை எல்லாத்துக்கும் வந்து சென்று சேர்வதற்கான ஒரு திசை உண்டு. இப்போ தற்செயலாக இருந்துச்சுன்னா இன்றைய வாழ்க்கைக்கு வந்து அது பொருள் உரைக்காதுன்ற கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். முக்தி என்றால் என்னன்ற சிந்தனையை வந்து இந்த வாரம் கொண்டு வந்தோம். முக்தி என்பது எல்லாம் ஆகும் ஒரு நிலை, ஆல் பாசிபிலிட்டிஸ் சொல்கிறோம். அங்கே வந்து சென்ற வாரங்கள் நம்ம பார்த்தது போல் அணுக்குளம் சம்புகுளம் இவை எல்லாத்தையும் நம்ம படிக்கும் பொழுது ஒவ்வொரு புலநீர் நிற்கும் பொழுதும் அதில் கற்றலை பெற்று அதனால் நமக்கு ஆக வேண்டியது சில விஷயங்கள் இருந்தன. ஆனால் ஒரே புலத்தில் நிற்காமல் அடுத்தடுத்து புலங்களுக்கு நம்ம மாறி மாறி போய்கொண்டே இருக்கிறோன்ற விஷயத்தை நம்ம போன வாரம் பார்க்குறப்ப, இந்த வாரம் வந்து எல்லாமே ஒரே சமயத்தில் நிகழ்ந்தால் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்தோம். எல்லா ஆகிறதும் ஒரே புலத்திலிருந்து ஆகிற தன்மையை தான் வந்து சம்பு புலத்தில் பார்க்குறோம். அந்த சம்பு புலத்தில் இருக்கும் பொழுது எல்லாமே ஆகின்றது ஒரு உயிருக்கு. இப்போ அதுதான் வந்து நம்மளோட ஆண்டிங்காக இருக்கும், ஒரு முடிவு நிலையாக இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயத்தில் நம்ம அங்கே போய் அந்த சம்பு புலத்தில் இருக்கும் பொழுது அதெல்லாம் நடக்கிறதுனால நம்மளே அந்த சம்பு புலமாக ஆக மாட்டோன்ற விஷயத்த ஆழமாக புரிஞ்சுக்கிட்டோம். அங்கே இருக்கும்பொழுது நம்ம அனுபவிப்பவர்கள் மட்டுமாகவே நம்ம இருக்கின்றோம், நான் அதுவாக மாட்டேன்றத புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து திசைகள் எப்படி உருவாகின்றன நமக்குள்ளன்னு பார்க்கும் பொழுது, திசைகள்னு சொல்லும் பொழுது முக்தி முன்னறிவு இருப்பதனால அதை நோக்கி போகிற ஒரு திசை இருக்குதுன்னா அதுக்கு எதிரான ஒரு திசை இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். திசையை கொண்டு தான் நம்ம எல்லாரும் நகர்கின்றோன்ற கருத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இதை அடுத்து வந்து மாறிலி பற்றி நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோம், அதாவது கான்ஸ்டன்ஸ், எதெல்லாம் வந்து மாறாத தன்மையுடைய பொருள்களாக இருக்கின்றத பார்க்கும் பொழுது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை மிகவும் நெருக்கமாக இருப்பது ஒளி. ஒளியை வந்து நம்ம முன்ன காலத்துலேருந்தே நம்ம ஒளி வழிபாடு கொண்ட ஒரு சமுதாயம், ஒரு இதாக இருக்கின்றோம். ஒளிக்கு வந்து தெய்வத்தன்மை கொடுத்து தெய்வத்தன்மையை முன்னவே கொடுத்துருந்தோம். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு மாறாத தன்மை இருக்குன்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த ஒளியை வந்து அக ஒளி புற ஒளியாக பிரிக்கும் பொழுது, புற ஒளியில் இருக்கும் பொழுது அது வந்து இருள் போகின்றது, நமக்கு பார்வையை அகல செய்கின்றது, ஒளி இருக்கும் பொழுது தான் செயல்கள் நடக்கின்றன என்ற விஷயத்தை பார்த்தோம். அதே அக ஒளியாக இருக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய இருளை போகக்கூடியது, உள்ளின் பார்வையை மிக ஆழமாக காட்டக்கூடியது, இந்தமாரி விஷயத்த ஒளிக்கிறம் கொடுத்தோம். ஒளியோட வேகம் பார்க்கும் பொழுது 3 லட்சம் மீட்டர்ஸ் பர் செகண்ட்னு பார்த்தோம். அப்புறம் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு 3 லட்சம் மீட்டர்ஸை நமக்கு காட்டக்கூடிய தன்மையே அது இருக்குது. அப்படின்னா அண்டத்தை நமக்கு காட்டக்கூடிய விஷயமாக இந்த மாறாத பொருள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. அடுத்து வந்து காந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம், அதில் வந்து வெளி வந்து பல்மடிப்பு கொண்டதுன்ற ஒரு சிந்தனையை நம்ம உள்வாங்கணும், அதாவது மேனிஃபோல்ட் ஸ்பேஸ்ன்றது. மேனிஃபோல்ட் பார்க்கும் பொழுது பல மடிப்புகள் உள்ளதுன்னு தெரிஞ்ச பொழுது அதை வந்து உரிக்க முடியுன்ற கருத்து வந்து உள்ளே வருது. இப்போ இங்கே தான் வந்து நம்மளோட தொல்காப்பியரோட பார்க்க போகிறோம், அவரோட அறிவை. அவர் வந்து நமக்கு திணை ஒழுங்காக இதை வந்து நமக்கு முன்னவே
விளக்கியிருந்தார். வெளியே வைத்து புறத்தில் வைத்து எப்படி வெளியே விரிப்பதுன்றத விளக்கி அகத்துக்கும் விரிக்கிற முறையை வந்து நம்ம முன்னவே கற்றுக் கொடுத்துருந்தார். அது அடுத்து பார்க்க, இதுதான் வந்து நம்ம உரி ஆகம அறிவியல்ன்ற பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். சுழியம், சுழியம்னா என்னன்னு பார்க்கும் பொழுது அது ஒரு அது வேறு சூழலில் பார்க்கும்போது சுழியம், சூழ் வந்து அந்த சூர் அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அங்கேருந்து எடுக்கப்படுவதுனால சூர்ன்ற வார்த்தை வந்து ஒரு தெய்வத்தன்மை கொண்டது, இயம்ன்றது ஒரு இடம். இப்போ சுழியம்ன்றது ஒரு உள்பொருள், அதிலிருந்து தான் வந்து அனைத்தும் வெளிப்படுது. எது நிலையில் வெளிப்பட்டாலும் சமமான பேலன்ஸ் ஸ்டேட்டாக இருக்குன்றத நம்ம சென்ற வாரம் அதை பார்த்தத இந்த வாரம் அளவை பார்த்தோம். எப்படி ஒவ்வொரு உயிர்களையும் இருக்கிற அகக்காலம் வந்து ஸ்பேஸை விரித்து 1D, 2D, 3D இந்தமாரி நிறைய டைமென்ஷன் விரித்து காட்டுதுன்றத புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து இறுதியாக உலகை உரிக்க முடியும்ன்ற பார்த்தோம். ஏன்னா ஸ்பேஸு அந்த ஸ்பேஸை வந்து பிரித்து பார்க்க முடியும். அப்படின்னா நம்ம இலக்கியங்கள்லேயும் இருப்பது போல், தேவாரங்கள் வந்து இருக்கிறது போல் பார்த்தா பல உலகங்கள் உள்ளன, அவ நம்ம கண்ணுக்கு இப்பொழுது தெரியலைன்றதுக்காக அது இல்லைன்னு ஆகாது. சாதாரணமாக ஒரு காந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்பொழுது பல்மடிப்பு கொண்ட வெளியில் அது இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறப்ப இந்த உலகங்கள் இல்லைன்னு நம்ம நேரடியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்ன்றத நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இதையே வந்து சென்ற முறை பார்க்கும்பொழுது மலர்தரை கொண்டது உலகம்னு பார்த்தோம். அப்படின்னா எல்லாமே உள்ளதான் இருக்கின்றது. அப்போ இந்த உள்பொருள்கிற கருத்து திரும்பி வருது, அது உள்ளதான் இருக்கு, அதை வெளி கொணர்வதை உரித்து பார்க்கின்ற ஆற்றலை வந்து நம்ம எப்படி வளர்த்துக்கிறோன்றத இது பிறகு பார்ப்போம். இறுதியாக நம்ம ஒளிப்பாட சிறப்புகளை பார்த்தோம். நம்ம எப்படி ஒளி வழிபாட நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் அனைவருக்கும் புரிகின்ற மாதிரி கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அப்போ நமக்கு இந்த ஒளியாட மாறலி தன்மையை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோன்ற விஷயத்தை பார்த்து இந்த வாரம் முடித்தோம். நன்றி.